வணக்கம். இந்த வீடியோவில் நான் முக்கியனோட மதிய உணவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மதுரை ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ஒரு ரசமும் சாதமும் வைக்கிறது எப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் லெக் பீஸாக மட்டும் எடுத்துருக்கேன். நல்ல தண்ணி டேப் வாட்டரில் ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் சோனா மசரி இந்தியா கேட் ரைஸை போட்டிருக்கேன். இங்கே கனடாவில் இந்த அரிசி கிடைக்கும். அது நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் நம்ம சீரக சம்பா ரைஸ் மாதிரி இருக்கும். கனடா இருந்தீங்கன்னா தெரியும், சோனா மசரி ரைஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் தனியாக வதக்கி வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய், இதே நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன நல்லெண்ணெய் இருக்கும் சமைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் சிக்கன் 65 புரிஞ்சிட்ருக்கு. இப்போது நல்ல குக்கர் சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாளிச்சிட்டு சிக்கன் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் மற்ற மசாலாலாம் கொஞ்சம் ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி உப்பு மஞ்சள் மட்டும் கலவுனா நல்லா கொஞ்சம் உப்பு சிக்கனில் ஒட்டிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. நான் எப்போவுமே ஒரு 5-10 மினிட்ஸில் சிக்கனை நல்லா வதக்குவேன். வதக்கிட்டு நீங்கள் குழம்பு கூட்டி வச்சா அந்த சிக்கனோட வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போது தேங்காய் வெங்காயம் தக்காளி ஒரு மிக்சியில் போட்டு தனியாக அரைச்சி வைக்க போகிறேன். இப்போது சிக்கன் வதங்கிக்கிட்டு இருக்க சிக்கனில் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். மஞ்சத்தூள் நாங்களே வீட்டில் தனியாக ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. மதுரையிலேருந்து வரம்பு எடுத்து அரைச்சிட்டு வந்தது. வீட்டில் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் மசாலா கொஞ்சம் கரைஞ்சிரும். ஸோ இப்போ அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வெள்ளை பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி கொஞ்சம் மிக்சியை கழுவினேன். அந்த தண்ணியை மட்டும் சேர்த்து உப்பு போட்டு ஒரு கலர் கிளறிட்டு தண்ணியை அளவாக ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியை விட்டுற வேண்டாம். குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சுருங்க. 2 விசிலே நல்லா வெந்துடும். ஸோ நாம் இப்போ அடுத்து ரசம் தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மிளகு கொஞ்சம் சீரகம் ஒரு 3 பல் பூண்டு எடுத்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறேன். இங்கெல்லாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி தான் பாக்கெட்டில் கிடைக்கும். ஸோ ஒரு 4 மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ துண்டு அளவுக்கு புளியை நனைய வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி இதிலே போட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஸோ தனியாக நான் சேர்க்குறதில்ல. ஸோ அப்படி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கலரும் கொஞ்சம் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைக்கும் போது பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு சிக்கன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மழை காலத்துக்கு யூஸ்வலாக செய்கிறதை விட ஒரு வித்தியாசமான ஒரு மதுரை ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள். ஸோ குழம்புக்கு நான் அரைக்கும் போது தேங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்
இதெல்லாம் நல்லா வறுத்துட்டேன். தேங்காவை கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டே நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. அது கூட கசகசா சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு மிளகு போட்டு அரைக்கும் போது பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை அரைக்கிறது என்னென்ன சேர்த்து அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போது விசில் வரப்போகுது. ரெண்டு விசில் வந்தால் போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ எனக்கு விசில் வந்துருச்சு. ரசத்துக்கும் நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்து புளியை கரைச்சி தக்காளியும் அதிலே அரைச்சிட்டனால எனக்கு கரைக்கிறதுக்கு வேலை இல்லை. ஸோ தாளிச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கும் ஸோ அதை விட்டு நீங்கள் தாளிச்சுக்கோங்க. இதே நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரசம் இப்போ கூட்டி வச்சாச்சு. சாதமும் விசில் வந்துருச்சு. அவ்வளோதான் என்னோடய லஞ்ச் ரெடி. சிம்பிளான லஞ்சு தாங்க. ரசம் மதுரை ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு, தக்காளி ரசம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர் ஸ்டைலில் குழம்பு வைக்கிறதுக்கு. எனக்கு கிரேவி மாதிரி இல்லாமல் குழம்பு மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் சூட சூட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.